ஐயோ ஏசு ஏசு இறா உன அடிச்சு சாவடிச்சிடுறான். ஏன் எனக்கு இந்த சாதனை மாறுறன்னு ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கவே மாட்டிரானா? ஐயோ தாங்க முடியே. நேரம் பாரு ஒத்துக்கலாம் முடிச்சிரு. சரிண்ணா இருந்தா அடிச்சு சாவடிச்சிடுறேன். சாவிடா. ஏன் மச்சான் ஏன்டா? ஐயோ எனக்கு ஏன்டா இந்த கனவு வருது? என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலடா, ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கடா இந்த கனவு. அதேடா நினச்சிட்டு இருக்க. அது இல்லை மச்சான், எங்கள் அப்பா ஒரு கிறிஸ்டியன், அதனால நானும் ஒரு கிறிஸ்டியன். அப்படியே சர்ச்சுக்கு போனாலும் உள்ளே உட்கார போகிறது இல்லை, வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் இந்த என்னை தொல்லை பண்ணதுன்னே தெரிலடா, ஃப்ரீயாகவே இருக்க முடியல. எங்கே போனாலும் இதை என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கடா. சரி, நிஜமாலே உனக்கு இப்படி நடந்தால் நீ என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா மாறிடும், அதெல்லாம் இருக்கு. கொடுமை பத்தினா மாறிதான் ஆகணும். அப்ப விடுற, ஏன் ஃபீல் பண்ற? சரி சமோசா சாப்பிடுற, நீ எடுத்துக்கோடா. ஹாய்டா ஜோசப். ஹாய்டா. இங்க என்னடா பண்ற மச்சான்? ஆஃபர்டா, நியூ சிம் கார்டுடா. இவன் ஆஃபர் குடுக்குறான், இவன் கார்டை வாங்குற. நாளைக்கு வேற ஒருத்தன் ஆஃபர் கொடுப்பான், அவன் கார்டையும் வாங்குறியா? எவ்வளவு பேர் நிக்கறாங்க பாருடா. என்னடா சொல்ற? காலை 3 மணில இருந்து இருக்கான்டா. நம்ம ரொம்ப நாளா கடவுள் கிட்ட வேண்டற விஷயம் நமக்கு கிடைக்கலனா நம்ம அந்த கடவுளை மறந்துட முடியுமா? அதுக்கு என்னப்போம்? நம்ம வேற ஒரு கடவுளை தேடி போக முடியுமா சொல்லு? ஏய் வேலைய பத்தின போடா. ஆஃபர் குடுக்குறாங்கிறதுக்காக வேற கடவுளை நம்ம ஏத்துக்க முடியுமா சொல்லு? இந்த நினைவுகள் என்ன ரொம்ப தொல்லை பண்ணுதுண்ணா. நைட்டில் நிம்மதியாகவே தூங்க முடியலண்ணா, என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணா. அது ஒன்றும் இல்லைடா, இந்த மனக்குழப்பத்துலேருந்து நீ வெளியே வரணும்னா அந்த நினைவுகளை பற்றி நீ முழுசாக புரிஞ்சுக்கோ. அதில் இருக்கிற உண்மையை நீ யோசிச்சு பாரு. அது நினைவுகள் உனக்கு என்ன சொல்ல வருதுன்னு நீ கண்டுபிடிச்சின்னா லைட் வில் பி ஷோன் ஃபார் யர் டார்க்னஸ். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. இங்கே நான் கதையோ இல்லை பிரசங்கமோ எடுக்க வரல, அவங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். நான் கேட்கலாமா? நம்ம நாட்டிலேயே ஒரு பெரிய குழுவோ இல்லை சக்தி வாய்ந்த ஒரு அமைப்போ நம்மளை கொடுமைப்படுத்தி, அவங்க நம்மளை அடிமைப்படுத்தி, நம்மளை மதம் மாற சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் யோசிக்கிறதுலே தெரியுது உங்ககிட்ட இதுக்கு பதில் இல்லைன்னு. இந்த மாதிரி நிலையில இருந்து தான் நானும் வந்தேன். ரொம்ப நாளாக இந்த விஷயம் என்னை கஷ்டப்படுத்திட்டே இருந்தது, எனக்கும் பதில் இல்லை. நான் இந்த விஷயத்தை ரிசர்ச் பண்ணி இதிலிருந்து நிறைய உண்மையை கற்றுக்கிட்டு இருக்கேன், நிறைய உண்மையை நான் அனுபவிச்சிருக்கேன். இதை நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம விசுவாசத்து மேலே இருக்க நம்பிக்கை தான் நமக்கு பலனாக இருக்குது. நான் இருளில் மூழ்கி இருந்தேன்,
கிறிஸ்துவோட வாழ்க்கையும் அவரோட வார்த்தையும் வேதமும் தான் எனக்கு ஒரு ஒளியாக இருக்குது. அந்த ஒளியே நமக்கு ஒரு பலனாக இருக்கும். அந்த ஒளியே நமக்கு ஒரு விசுவாசமாக இருக்கும். அந்த ஒளியே நமக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். அந்த ஒளியே நமக்கு ஒரு ஆயுதமாக இருக்கும். அப்பா, இது கனவா நிஜமானு எனக்கு தெரியலப்பா. நான் உயிரோடு இருக்கனா இல்லையானோ எனக்கு தெரியல. நான் இறந்துருந்தா உமது ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடம் தாங்க. நான் உயிரோடு இருந்தேனா உமது பிள்ளையா நீ தந்த ஒளியிலே நான் நடப்பேன் அப்பா.